அனைவருக்கும் மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து இவே பில் தான். இந்த இவே பில்ல டிரான்ஸ்ஷிப்மெண்ட், அதாவது நம்ம ஒரு வண்டியில அனுப்பிச்சிருப்போம், மேபி அந்த வண்டி பிரேக் டவுன் ஆயிருக்கலாம், அல்லது நம்ம வந்து ரோடு டிரான்ஸ்போர்ட் மூலமா அனுப்பிச்சிருப்போம், ஆனா அந்த ரோடு டிரான்ஸ்போர்ட் மூலமா ஒரு பர்டிகுலர் ஏரியா தான் போயிருக்கோம், அதுக்கப்புறம் ட்ரெயின்ல மாத்தணும், இல்லை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெயினில் அனுப்பிச்சிருப்போம், அதுக்கப்புறமா வந்து நம்ம லாரியில் மாற்றணும், இல்லை சின்ன வெஹிக்கிளில் மாற்றணும், இல்லை லாரியிலேயே அனுப்பிச்சிருக்கோம், அதுலேருந்து சின்ன வண்டிக்கு நம்ம வந்து மாற்றணும். இந்த மாதிரி வந்து நிறையா டிரான்ஸ்போர்ட்டருக்கு வந்து தே ஆர் ஃபேஸிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம். ஸோ அப்போ இந்த மாதிரி நேரத்தில் ஒவ்வொரு தடவையும் நம்ம புதுசு புதுசாக இவே பில் ஜென்ரேட் பண்ணணுமா அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வி. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த இவேபிள் சம்மந்தமாக நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்காங்க இவன் வாட்ஸ்அப்பில். ஸோ அதனால தான் வந்து பர்டிகுலராக இவேபிளில் இவன் தோ இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தாலுமே இவேபிள் இன்னும் நம்ம மக்களுக்கு வந்து ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு அப்டேட்டாக பண்ணிட்டுருக்கேன். இப்போ இந்த கிளாஸஸில் வந்து நம்ம பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஆஃப் குட்ஸு. ஸோ இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்மிட்மெண்ட் பண்ணோம், ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு நான் வந்து குட்ஸை அனுப்புகிறேன், அப்படி அனுப்பும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோட் டிரான்ஸ்போர்ட்லேருந்து ரயில் டிரான்ஸ்போர்ட் மாறுது, அல்லது போன வண்டி பிரேக் டவுன் ஆகுது, அதுலேருந்து நான் என்ன பண்ணி ஆகணும்னா இன்னொரு வண்டிக்கு நான் அனுப்பணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அல்லது பெரிய வெஹிக்கிள்லேருந்து சின்ன வெஹிக்கிளுக்கு நான் வந்து குட்ஸை மாற்றணும். இது எந்த கேஸாக வேணாலும் இருக்கலாம். இப்படிப்பட்ட கேஸில் நம்ம என்ன பண்ணணும், இப்படிப்பட்ட கேஸில் நம்ம என்ன பண்ணணும்? அப்போது இவே பில்ல நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு இடத்துல இருந்தும் மாற்றும் போதும் புது இவே பில் ஜென்ரேட் பண்ணணுமா, இல்லை ஒரே இவே பில்லையே இதற்கான அதாவது மாற்றக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கண்டிப்பாக நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போது இந்த இவே பில் டிரான்ஸ்மிட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நம்ம இவே பில் ஜென்ரேட் பண்ணால் போதும், ஒரே ஒரு தடவை நம்ம இவே பில் ஜென்ரேட் பண்ணால் போதும். அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம அந்த இவே பில்லை மாற்றோம், அதாவது பொருளை வந்து ஒரு வண்டியிலேருந்து இன்னொரு வண்டிக்கு நம்ம மாற்றுறோம், அல்லது ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்லேருந்து இன்னொரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்கு நம்ம மாற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் மேபி ட்ரெயின்லேருந்து ரோடுக்கோ அல்லது ரோட்லேருந்து ட்ரெயின் அந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மாற்றுறதுக்கோ புதுசாக இவே பில் ஜென்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. புதுசாக இவே பில் ஜென்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ சேம் இவே பில், அதே இவே பில்ல நம்ம என்ன பண்ணால் போதும் அப்படின்னா பார்ட் பி அப்படிங்கிறது, அதாவது இந்த வெஹிக்கிளை மட்டும் அப்டேட் பண்ணால் போதும். ஸோ எந்த வெஹிக்கிள் நான் மாற்ற போகிறேன் அப்படிங்கிறத மட்டும் நம்ம அப்டேட் பண்ணால் போதுமானது. அப்போ நான் என்ன பண்ண தேவையில்லை, சரி இங்கேருந்து இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேருந்து விசாகப்பட்டினம் அனுப்பிச்சிருக்கேன் குட்ஸை, விசாகப்பட்டினத்துலேருந்து திரும்ப வந்து காட்பாடிக்கு போகுது, அந்த மாதிரி பக்கத்தில் இன்னொரு ஒரு ஊருக்கு போகுது அப்படின்னு சொன்னேன். இப்போ விசாகப்பட்டினம் வரைக்கும் எனக்கு வந்து ட்ரெயினில் போயிடுச்சு, இப்போ ட்ரெயின்லேருந்து திரும்ப முன்னாடி பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு ரோட் டிரான்ஸ்போர்ட் போகுது அப்படின்னா இங்கேருந்து நான் விசாகப்பட்டினம் அனுப்புகிற இவே பில் வந்து ட்ரெயின் மோடில் போயிட்டு விசாகப்பட்டினத்துலேருந்து நான் என்ன பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும், அந்த ரோட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு என்னால் அப்டேட் பண்ண முடியும். இந்த அப்டேட்டை எப்படி பண்ணுறது, இந்த வெஹிக்கிள் எப்படி நாம் இவேபிளில் அப்டேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கிளாஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போது பொதுவாக வந்து எதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி வெஹிக்கிள் அப்டேட் பண்ண முடியும், நான் மூணு விஷயம் சொன்னேன். ஒன்று வந்து மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், அதாவது ரயில் டு ரோடு இல்லை ரோட் டு ரயில் அந்த மாதிரி எதாக இருந்தாலும் அந்த மாதிரி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம வெஹிக்கிள் அதாவது இந்த அப்டேட் ஆஃப் பி பார்ட் பி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இவே பில்ல அந்த வெஹிக்கிளை வந்து நம்ம மாற்ற முடியும், வெஹிக்கிளோட அப்டேட்டை நம்ம கொடுக்க முடியும். இல்லை லார்ஜ் வெஹிக்கிள்லேருந்து ஸ்மாலர் வெஹிக்கிள் போகுது, சின்ன வெஹிக்கிள்லேருந்து பெரிய வெஹிக்கிள் போகுது, அல்லது பெரிய வெஹிக்கிள்லேருந்து சின்ன வெஹிக்கிள் போகுது. ஸோ அந்த விஷயத்துக்கும் நம்ம மாற்ற முடியும். மூணாவது, ஒரு வண்டி போயிட்டே இருக்கும்போது பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அந்த வண்டியை ரெடி பண்ண முடியல, அப்போ அந்த வண்டிக்காரர் என்ன பண்ணுறாருன்னா வேற வண்டிக்கு மாற்றணும். இப்போ வேறு வண்டிக்கு மாற்றும் போது அவர் திரும்ப நம்ம வந்து புது இவே பில் போடணுமா அப்படின்னா தேவையில்லை. சேம் இவே பில்லையே அந்த வெஹிக்கிளை மட்டும் நம்ம என்ன பண்ணால் போதும், அப்டேட் பண்ணால் போகணும். ஓகே, சரி அப்படி பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணணும், எப்படி வந்து அதை நம்ம அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இவேபிள் அப்படிங்கிறதுக்கு ஒரு செப்பரேட் போர்ட்டல் இருக்கு, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப இவேபிள் யாரெல்லாம் நீங்க இவேபிள் போடுறீங்களோ, முத முதல்ல நீங்க இவேபிள் போர்ட்டல்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணிருப்பீங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு தனியா உங்களுக்கு வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து வந்திருக்கும். யூஸ்வலா எப்படி நம்ம ஜிஎஸ்டி ஃபைலிங் பண்றோமோ அதுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு எப்படி இருக்கோ, அதே போல இவேபிளுக்கு தனி செப்பரேட் போர்ட்டல் இருக்கு. அந்த போர்ட்டல் மூலமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் யூஸ்வலா பண்ணிருப்பீங்க, அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டுல நீங்க போகணும். ஸோ அப்போ நம்ம போக வேண்டிய போர்ட்டல் வந்து இவேபிள் ஆன்லைன் போர்ட்டல். இந்த இவேபிள் ஆன்லைன் போர்ட்டலை நீங்கள் லாகின் பண்ண உடனே மெயின் மெனு போனீங்க அப்படின்னா இவேபிள் அப்படின்னு இருக்கும். இவேபிள் மெயின் மெனுல வந்து இவேபிள் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து அப்டேட் பார்ட் பி ஆர் வெஹிக்கிள் அப்படின்னு இருக்கும். அப்டேட் பார்ட் பி ஆர் வெஹிக்கிள் அப்படின்னு இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போறோம்னா மெயின் மெனு போறோம். மெயின் மெனுல இவே பில்ல நம்ம செலக்ட் பண்றோம். அதுக்கு கீழே பார்ட் பி ஆர் வெஹிக்கிள் அப்படின்னு இருக்கு. இதுல அந்த ஸ்டெப் டூ நீங்க போனோன்னா ஓபன் ஆகும். சோ இவே பில் பை, அப்புறம் சோ இவே பில் நம்பர் அப்படின்னு காமிக்கும். அப்ப இப்ப நம்ம அதுல கேட்கும் இவே பில் நம்பர் என்ன, ஆர் ஜெனரேட்டட் பை மீ, நீங்க ஆல்ரெடி டேட்டா இருக்கு அப்படின்னாலோ அல்லது இவே பில் நம்ம என்னவோ அந்த இவே பில் நம்பர் கொடுத்த உடனேயே கோ அப்படின்னு செலக்ட் பண்ண போகணும். நீங்க வந்து இவேபிள் நம்பரை கொடுத்துட்டு கோ கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன கேட்கும் அப்படின்னா அடுத்த ஒரு ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதுல மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்னு காமிக்கும். இந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல மிக அந்த ஒரு நாலு வகை காமிக்கும், அதாவது ரோடா இல்ல ரயிலா இல்ல ஏரா இல்ல ஷிப்பா அப்படின்னு காமிக்கும். சார் நான் ஆல்ரெடி ரோட்ல இருக்கேன், இப்ப நான் ரயிலுக்கு மாத்தணும் அப்படின்னா நீங்க ரயிலுக்கு கிளிக் பண்ணணும். இல்ல ஆல்ரெடி நான் ரயில்ல இருந்தேன், இப்ப ரோடு மாத்தணும் அப்படின்னா ரோடு கிளிக் பண்ணும். இல்ல நான் ஷிப் மாத்தணும் அப்படின்னா ஷிப் பண்ணி வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். சோ இது இது வந்து ஜஸ்ட் லைக் தட், நம்ம நீங்க இவேபிள் நம்பர் கொடுத்துட்டு கோ கொடுத்த உடனேயே ஓபன் ஆகும். ஓபன் ஆனே மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி தான், நீங்க பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். சோ இப்போ மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல ரோடா ரயிலா ஏரா ஷிப்பா அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிட்டு, ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வெஹிக்கிள் டைப் வந்து கேட்கும். வெஹிக்கிள் டைப் வந்து ரெகுலர் பை ரெகுலர் வண்டியா இல்லை கார்கோவா, பெரிய கார்கோவா, ரெகுலர் வண்டியா இல்லை கார்கோவா அப்படிங்கிறத பற்றி கேட்கும். ஏன் இது கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் வண்டிக்கான இந்த பீரியட் அதாவது வேலிடிட்டி, இவேபிள் வேலிடிட்டி வேற, இதே இது வந்து கார்கோவா இருந்தால் அதனுடைய வேலிடிட்டி வேற. இதை பற்றி நம்ம வந்து போன கிளாஸோட இவேபிள்லையே நம்ம சொல்லியிருக்கோம். போன கிளாஸோட இவேபிள் வீடியோஸ்ல வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் சப்போஸ் தெரியாதவங்க யாரும் பார்க்காதவங்க நீங்கள் முன்னாடி வெஹிக்கிள் கூட போய் பார்க்கலாம். அப்போ இது ரெகுலர் வெஹிக்கிளா இல்லை கார்கோவாங்கிறத செலக்ட் பண்ண வேண்டியது நம்மளோட முக்கியமான கடமை. ஏன்னா நீங்கள் கார்கோவில் அனுப்பிச்சிட்டு ரெகுலர் வெஹிக்கிளை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க இவேபிளோட வேலிடிட்டி வந்து கம்மியாயிடும். அப்ப என்ன வண்டி ரெகுலரா இல்ல டைமன்ஷன் கார்கோவா, இல்ல இது கார்கோ கிடையாது ரெகுலர் வண்டி தான் அப்படின்னா ரெகுலர் வண்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெஹிக்கிள் நம்பர் வந்து நீங்க அப்டேட் பண்ணணும். வெஹிக்கிள் நம்பர் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா பிளேஸ் ஆஃப் சேஞ்ச், எந்த ஏரியால இருந்து எந்த ஏரியாவுக்கு இப்போ போகும். ஸோ இப்போ பிளேஸ் ஆஃப் சேஞ்ச் என்ன, ஸ்டேட்டஸ் ஆஃப் சேஞ்ச் என்ன, அதுக்கப்புறமா வந்து எந்த இதுல இருக்கு ஸ்டேட்ல இருக்கு. ஸோ அப்புறமா அவே பில் நம்பர் அண்ட் டேட், அந்த பில் நம்பரும் ஏர்வே பில் நம்பர். இப்போ சப்போஸ் ஏர்வேல இருந்து நீங்க அனுப்ப போறீங்க அப்படின்னா அதோட பில் நம்பரோ அல்லது வேற இது வந்து ஏர் அப்படிங்கிறதுனா நம்ம ஏர்வே பில் நம்பர் இருக்கும், ஷிப் அப்படின்னா ஷிப் பில் நம்பர் இருக்கும், இல்ல ரயில்னா ரயில் ரெசிப்ட் நம்பர் இருக்கும், ரோடுனா ரோடு டிரான்ஸ்போர்ட் நம்பர் இருக்கும், ஏதோ ஒண்ணு. அப்ப ரோடோ இல்ல ரயிலோ இல்ல ஏரோ இல்ல ஷிப்போ அவங்களோட அந்த ரெசிப்டை வந்து அப்டேட் பண்ணிட்டு நீங்க சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப அது சப்மிட் ஆயிடும். சப்மிட் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டி அந்த வண்டி வந்து அதை ஏதோ இவேபிள் வந்து அப்டேட் ஆயிடும். அப்ப ஒன்ஸ் சரி இப்போ அந்த இவேபிள் நான் எப்போ அப்டேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இவேபிள் நம்ம அப்டேட் பண்ண வேண்டிய டைம் வந்து சப்போஸ் நான் இப்ப சொன்ன மாதிரிதான் சென்னையில இருந்து விசாகப்பட்டினத்துக்கு நான் ட்ரெயின்ல வண்டி அனுப்பிச்சிருக்கேன். ஸோ ஒன்ஸ் விசாகப்பட்டினம் அந்த வண்டி போய் ரீச் ஆன உடனேயே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவேபிள்ல அப்டேட் பண்ணணும். ஸோ விசாகப்பட்டினம் ரீச் ஆனதுக்கு பிறகுதான் என்னோட இவே பில் நான் அப்டேட் பண்ணுவேன். என்னென்ன அப்டேட் பண்ணுவேன், இது வரைக்கும் ரயில் மோடில் போன அந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் இப்போ ரோடு மோடுக்கு நான் வந்து டிரான்ஸிட் பண்றேன் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுவேன்.
அப்போ ரயில் டு ரோடு அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அந்த ரோடு அப்படின்னு செலக்ட் பண்ண உடனே எந்த வெஹிக்கிள் நம்பர் எந்த இடத்துல இருந்து எங்க நீங்க அனுப்புறீங்க அதோட ரிசிப்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறத பத்தி கேட்கும். ஸோ அதை நீங்க கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இவே பில் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் அவன் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்ல மெசேஜ் வரும். தென் நீங்க அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அந்த லாரி ரிசிப்ட் நம்பருக்கு நீங்க கொடுத்துடலாம். ஸோ இவே பில் நீங்க புதுசா ஜென்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இவே பில்ல பார்ட் பி மட்டும் நீங்க மாத்தி தாராளமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அனுப்ப முடியும். அல்லது போன வண்டி பிரேக் டவுன் ஆனதுக்கு புதுசா நீங்க அந்த ஊர்ல இருந்து ஒரு புதுசா இவே பில் அனுப்பாம சேம் இவே பில்லையே பார்ட் பியை மட்டும் நீங்க அப்டேட் பண்ணி தாராளமாக மாத்த முடியும். இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான செய்தி. ஸோ இவே பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இவே பில்ல டவுட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கு இவே பில்ல எனக்கு இதை பத்தி தெரியணும் இதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லயோ இல்லை அதுக்கடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ்லயோ வந்து நான் கவர் பண்றேன். ஸோ உங்களுக்கு தேவை ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இவே பில்ல எனக்கு இது தெரியல இது சம்மந்தமா எனக்கு சொல்லுங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த இவே பில் சம்மந்தப்பட்ட வீடியோஸையோ அல்லது இந்த ஜிஎஸ்டி இந்தியா டெய்லி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல்லையோ உங்க நண்பர்கள்ட்ட வந்து பகிர்ந்துக்குங்க. இந்த யூடியூப் சேனல் வந்து முழுசாவே ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்டதை மட்டும் ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட மட்டும் வீடியோஸ் மட்டும்தான் நம்ம வந்து அப்டேட் பண்றோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா தமிழ்ல இருக்கும். இதுல வந்து ஜிஎஸ்டியோட பேசிக்ல இருந்து ஈவன் இப்போ கரண்டா என்னென்ன அமெண்ட்மெண்ட் இருக்கோ அந்த அமெண்ட்மெண்ட் வரைக்கும் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த வீடியோஸ்ல வந்து நம்ம சொல்றோம். ஸோ நீங்க தாராளமா இன்னைக்கு என்ன அமெண்ட்மெண்ட் நாளைக்கு என்ன அமெண்ட்மெண்ட் கூட நீங்க ஜிஎஸ்டி அமெண்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் அதுல போய் நீங்க பார்க்கலாம். இது வரைக்கும் 200 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்கோம். இது மட்டும் இல்லாம நம்ம இந்த ஜிஎஸ்டி இந்தியா டெய்லி ஆன்லைன் டாக்ஸேஷன் அகாடமியில கிளாஸஸும் கண்டக்ட் பண்றோம். கிளாஸஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா வந்து சர்டிபிகேட் கோர்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்றோம். இந்த கோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பிசினஸ் ஓனர்ஸ்கோ இல்ல ஒரு அக்கௌண்டண்டா இருக்கேன் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோர்சஸ் இருக்கும். பேசிக்கா ஜிஎஸ்டி பத்தி கிளாஸஸ் இருக்கும். அதே மாதிரி எப்படி ஜிஎஸ்டி ஃபைலிங் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி கிளாஸஸ் இருக்கும். ஸோ இப்போ வர்ற மே மந்த்ல ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மேல ஹவு டு ஃபைல் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஸோ ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸை வந்து எப்படி ஃபைல் பண்ணோம் அப்படிங்கிற கிளாஸஸ் வந்து ஆரம்பிக்க போகுது. அட்வான்ஸ்டு ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் அட்வான்ஸ்டு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். பட் இந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இதோட பேசிக் கோர்ஸ் அதுக்கு முன்னாடி இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஜிஎஸ்டியை முழுசாக அதை தெரிஞ்சிருந்திருக்க மாட்டாங்க. ஒரு ஐடிசினா என்ன ஒரு ஃபை ஒரு ஒரு பில்னா என்ன ஒரு டெபிட் நோட்னா என்ன ஒரு கிரெடிட் நோட்னா என்ன ஏன் நாம வந்து ஜிஎஸ்டி வந்து சிஜிஎஸ்டி கலெக்ட் பண்றோம் எஸ்ஜிஎஸ்டி கலெக்ட் பண்றோம் ஐஜிஎஸ்டி கலெக்ட் பண்றோம் இது தெரியாமே நிறைய பேர் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ தே ஹேவ் ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அவங்களுக்கு ப்ராப்பரான நாலேஜ் இருக்காது. அதனால யாரெல்லாம் இந்த கோர்ஸ் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும்னு விரும்புறீங்களோ இஃப் யூ ஆர் அந்த கோர்ஸை நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஃபினட்டா இருக்கும். அது ரெக்கார்டட் கிளாஸஸாகவே அவைலபிள் இருக்கு. ஸோ பேசிக் கோர்ஸ் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் வந்து ரெக்கார்டட் கிளாஸஸாகவே அவைலபிள் இருக்கு. அந்த கிளாஸஸை வந்து நீங்கள் ரெக்கார்டட் வாங்கி நீங்கள் அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 கிளாஸஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு கிளாஸும் 1 hour இருக்கும் மேக்ஸிமம் 1 hour to 1.5 hours வரை இருக்கும். ஸோ அந்த கிளாஸஸை நீங்கள் அந்த கிளாஸஸை நீங்கள் பார்த்துட்டு இந்த கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக இட் வில் ஹெல்ப்ஸ் யூ. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து அதை கோர்லேட் பண்ணி அந்த கோர்சஸ் வந்து நீங்க இது பண்ண முடியும். ஸோ யாரெல்லாம் இந்த அட்வான்ஸ் கோர்ஸ் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இப்பவே அந்த பேசிக் கோர்சஸையும் நீங்க வந்து வாங்கிக்கங்க. வாங்கிட்டு நீங்க அப்டேட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் அந்த பேசிக் கோர்சஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதோட வேல்யூ வந்து ₹500 ரெக்கார்டட் கிளாஸ். ஸோ அந்த 5 days கிளாஸ் வந்து ரெக்கார்டட் கிளாஸஸாகவே உங்களுக்கு வந்து டிரைவ்ல ஷேர் பண்ணுவோம். உங்க மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அதில் ஷேர் பண்ணுவோம். யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணுங்க. நான் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்றேன். மீண்டும் நாளை இன்னொரு புதிய தகவலுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. வணக்கம்.